இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தெண்டல் வந்து எனக்கு தொடரும் சீரியலை பொறுத்த வரைக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. புதுசா வந்து கண்மணி ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க அபிக்கு. எதுக்காக கண்மணி அபிக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய முக்கியமான கேள்வி. இப்ப என்னன்னா வந்து கண்மணியுடைய கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வெற்றிக்கு நிறைய உதவிகள் பண்ணாங்க. வெற்றி வந்து இவர இவங்களை படிக்க வச்சாங்க. சோ ஒரே வீட்டில் ஒன்னா இருக்க ஆரம்பிச்சாங்க. சமைச்சு கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி ஆரம்பிச்சு என்ன மாதிரி உறவுனே தெரியல, அவர் வந்து பாத்துக்க ஆரம்பிச்சாங்க, கேர்டேக்கர் மாதிரி இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவர் வாழ்க்கையில் நம்ம தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது அபி திருப்பி வந்துட்டாங்க. ஸோ அபி வேணாம், நானும் வெற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்கிறதுலாம் ஓகே. அதுதான் வந்து நமக்கான வந்து அபியோட வெற்றியோட காதலை பார்த்ததுனால வந்து இவங்க வில்லியாக இருக்காங்க. வில்லியோட கதாபாத்திரத்தை எல்லாம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் அபியோட பிஸ்னஸ் அபியோட வேலையில் அவங்க கலெக்டராக இருக்க இடத்துல அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் கண்மணிக்கு என்ன இருக்குது. அவங்க இப்போ ட்ரை பண்ண வேண்டியதெல்லாம் என்ன, அங்கேருந்து பிரித்து வெற்றியை கூட்டு வருது. திருப்பி அபிக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்து அதை வந்து வெற்றி சரி பண்ண போறாரு அப்படின்னா வந்து அபிக்கும் வெற்றிக்கும் நெருக்கம் தானே அதிகமாகும். ஏன் இந்த மாதிரி ஒரு பேக்கா இருக்காங்க கண்மணி அப்படிங்கறது வந்து நமக்கு ஒன்றும் புரியல. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகும் போது இப்போ கமலாவுக்கு வேற என்ன ஆயிடுச்சு, கமலா வந்து என்ன திமுறா பேசுற அபி, என்ன இருந்தாலும் வந்து என் மகன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, அவன் அந்த கொலையே பண்ணல ஆனா கொலைக்கு ஒத்துக்கிட்டான். யாருக்காக ஒத்துக்கிட்டான் தெரியாது. பக்கத்துல அந்தினியோட ஐயோ இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருக்கு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் அந்த சத்தியத்தை மட்டும் மீறினா அவ்வளவுதான் என் நாக்கு அழுகி கீழே விழுந்துருமே அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. தவிர வாய தந்தையோ அந்த கொலையை நான் தான் பண்ணேன், தண்டனையே முடிஞ்சு, யாரும் நீ என்ன போட்டு தரப்போறது இல்லை, தயவு செஞ்சு வந்து அவன் விட்டுருங்க, அவன் ஒன்றும் கொலகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னா முடிஞ்சு. கட்டின கணவர் மாமியார் அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையே அழிஞ்சு ரெண்டு பேரும் பிரிஞ்சு தனித்தனியாக கல்யாணம் பண்ணாலும் பரவாயில்ல, அபிநயா கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு அற்புதமான கேரக்டராக நந்தி இருக்கிறத பார்த்து நந்தினி இருக்கிறத பார்த்தா செல்ஃபிஷ் குயின் அப்படின்னு உங்களுக்கு பட்டம் கொடுக்கலாம் போல. இப்போ அவங்க ஒரு பக்கம் உண்மையை சொல்லணும், இந்த பக்கம் கண்மணிக்கும் இவருக்கும் வெற்றிக்கும் இடையில கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு இப்போ வரப்போற அந்த மாப்பிள்ளைலாம் தள்ளி விட்டுட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் கமலா ட்ரை பண்ண போறாங்க. அதில் என்னென்ன கலைவரங்கள் வரப்போதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த சீரியல் போகிறத பற்றியும் சொன்ன விஷயங்களை பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.